இன்னைக்கு முக்கியமா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வகுப்புக்கு நம்ம போவோம். எல்லாத்துக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா கீதினா எல்லாத்துக்கும் தெரியும், பகவத்கீதைனா எல்லாத்துக்கும் தெரியும், அது இந்துவுடைய புத்தகம் அப்படின்னு தெரியும். ஆனா பெரும்பாலர்களுக்கு வந்து அந்த அது நம்ம வந்து தெரிஞ்சுக்கல, கீதையை நம்ம எது சொல் எது பத்தி சொல்றாங்க. முக்கியமா இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, உணர்வுனா எல்லாத்துக்கும் தெரியும், உணர்வு உணர்வுன்னு புரியுது எல்லாத்துக்கும், உணர்வு பாசன்ற உணர்வு, அப்புறம் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம செய்யணும் கோபன்ற உணர்வு, உணர்வுன்றது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா கிருஷ்ண உணர்வுனா என்னன்னு தெரியாது சில பேருக்கு, உணர்வு கிருஷ்ண உணர்வு. அப்ப அதை பார்த்தா நீங்க பார்க்க போறோம் கிருஷ்ண உணர்வுனா என்ன, கிருஷ்ண உணர்வுனால கிடைக்கக்கூடிய மகிமை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். முத கிருஷ்ணனா யாரு, கடவுளும் யாரு, யாராவது கேட்டிருக்கீங்க இருக்கோம், கடவுள்லாம் யாரும் தேடி இருக்கீங்களா? இல்ல, கடவுள் கடவுள்லாம் யாரு, கடவுளை கடவுளை மறந்ததுனாலதான் நம்ம இந்த பௌதிகத்தில் கஷ்டப்படுறோம். முத விஷயம் அதுவும் என்ன மாதிரி கஷ்டம்னா, நான்கு விதமான கஷ்டப்படுறோம், பிறப்பு இறப்பு முதுமை நோய். இந்த நாலு கஷ்டமே நம்மளுக்கு முத ஆரம்பிக்குது, கடவுளை ஒரு விஷயத்த மறந்துட்ட, முத நம்ம யாருன்னு தெரியல, முத கடவுள் யார், அப்புறம் அதோட முக்கியமானது நான் யார், நான் எங்க துன்பப்படுறேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன், என்னை சுத்தி என்ன நடக்கு அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மக்குள்ள உறங்கி இருக்கிற தூங்கி இருக்கிற அந்த ஆன்மீக உணர்வு தெளிவாடும். முத விஷயம் ஸோ அதனாலதான் முத நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கும் பகவானுக்கும் கடவுளுக்கும் என்ன உறவுன்னு நம்ம தேட ஆரம்பிப்போம். அதை பத்தி கேட்டாலே நம்மளுக்கு விட கிடைக்கும். முத கடவுள் யாரு, நான் யாரு, கடவுளுக்கும் எனக்கும் என்ன உறவு, எப்ப நம்ம இப்படி யோசிக்கிறோமோ அப்போதான் நமக்கு இருக்கிற உணர்வு வந்து தட்டி எழிஞ்சு தெளிவடையும். அப்படி தெளிவடைஞ்சிட்டோன்னா, அதாவது கிருஷ்ண உணர்வு என்பது ஒரு மேல வந்து திணிப்பது கிடையாது, எல்லாத்துக்கும் அந்த உணர்வு என்பது இருக்கு. தாய் தன் பெற்ற பிள்ளைய ராத்திரி கூட உறங்கிட்டு இருக்கும்போது தாய்மார்களும் தெரியும், அப்படியே தொட்டு பார்ப்பாங்க, அது எது பிள்ளை ஏதாச்சும் ஒண்ணுகளுக்கு இருந்திருக்கா, ஏதாவது இருக்கா, தூங்கிடுச்சு அப்படின்னு தூக்கத்துல கூட அவங்களுக்கு தெரியும், ஓ ஈரமாச்சியா பிள்ளைக்கு பேப்பர்ஸ் மாத்திரம் அப்படின்னு உணர்வு. 24 hours அவங்க அந்த சேவை செய்வாங்க அந்த உணர்வோட. அப்படி இருக்கிற நம்ம அந்த இதை, ஆனா கடவுள்கிட்ட அந்த உறவை நம்ம மறந்ததால நம்ம கஷ்டப்படுறோம். இதுதான் மெயின் பாயிண்ட், இதுதான் மெயின் முக்கியமானது. அப்ப என்னைக்கு நம்ம வந்து அந்த உணர்வோட நம்ம சிந்திக்கிறப்ப, நம்ம அது தேடுறப்ப அவர் மேல நம்மளுக்கு ஒரு அன்பு வரும். இந்த உலகத்துல யாருக்கும் உண்மையான அன்பு இல்லை, பாசம் இல்லை, அந்த அது என்ன சொல்லுவாங்க உண்மையான அந்த ஒரு இது இல்லாம போச்சு. அப்ப கடவுள் மீது நம்ம அன்பு வைக்கிறப்ப அது நம்மளுக்கு உண்மையான பலனை கிடைக்கும். என்னன்னு பார்க்கலாம் பொதுவா. அதாவது நம்ம வந்து பொதுவா வந்து இந்த விஷயத்த எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க, சொந்த கற்பனையில பேசல, எதுவுமே எல்லாமே இந்த கீதை கீதையிலேருந்து எடுக்கப்பட்டது. இந்த கீதை வந்து அர்ஜுனருக்கு அறியாமை, அறியாமைன்னா புரியுது அவங்களுக்கு என்ன வார்த்தனே, அறியாமைன்னா ஒரு விஷயம் தெரியல அவருக்கு புரியாம இருந்தது. குருஷேத்திர போர்க்கத்துல, அதாவது மகாபாரதத்துல இது ஒரு பாகம், கீதை 45 minutes தான் பேசப்பட்டது. யார் பேசினா கீதை, கீதை யார் பேசினா, கிருஷ்ணர், அர்ஜுனர் கிட்ட கிருஷ்ணர் பேசினாரு, கிருஷ்ணர் 45 minutes தான் பேசினாரு இந்த கீதைய, 700 ஸ்லோகம். ஆனா நம்மளுக்கு வந்து 45 வருஷம் பிடிக்குது இது பேச புரியறதுக்கு, புரியுதா சொல்லுவாரு புரியுதா. அப்ப வந்து அர்ஜுனர் என்ன லெவல்ல இருந்திருப்பாரு, கிருஷ்ணர் எப்படி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம வந்து இது குரு பரம்பரை மூலியமா நம்ம கடைக்கப்பட்டது. எந்த ஒரு விஷயத்துமே குரு பரம்பரை இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கீதை உங்ககிட்டலாம் இருக்குதானே, நம்ம கீதை இருக்கு. அப்ப வந்து கீதை என்பது நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மனப்போன போக்கில் இல்லை, அது வந்து குரு பரம்பரை. கிருஷ்ணன் ஆரம்பிச்சு பிரம்மர்லேருந்து ஆரம்பிச்சு வியாசர் நாரதர் இப்படி ஆரம்பிச்சு இப்படியே வந்து கடைசியாக குருமார்கள் மூலமா கிடைக்கப்பட்டது தான். இது வந்து பக்தர் இல்லாதவங்க எழுதுனது இல்லை, பக்தர் அவர் புரிஞ்சு அறிஞ்சு எழுதுனது. இந்த விஷயத்த வந்து நம்ம கத்துக்காதனால தான் நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு, 45 minutes பேசப்பட்ட விஷயம் நம்மளுக்கு வந்து சட்டுன்னு புரியாது. ஆனா ஒரு சாது வடிவிலிருந்து கேட்கிறப்ப இந்த விஷயம் புரியும். இதுதான் இதோட மகிமை. அதாவது
கிருஷ்ணரே சொல்றாரு ஒன்பதாவது அத்தியாயம் இது மொத்தம் பதினெட்டு அத்தியாயம் இருக்கு எழுநூறு ஸ்லோகம் இருக்கு கிருஷ்ணரே சொல்றாரு ஒன்பதாவது அத்தியாயத்துல பிதாஹம் அஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமகஹ வேத்யம் பவித்ரம் ஓங்கார ரிக்ஷாம யஜு ஏவச்ச இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் இன்னும் மந்திரமும் நானே ரிக்ஷம யஜு வேதங்களும் நானே இது நான் சொல்லலை பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு இந்த உலகத்துக்கு அசையக்கூடியது அசையாதது அனைத்துக்குமே நான் தான் அப்பாங்கிறது த ரியல் ஃபேக்ட் தான் உண்மை கடவுள் அவர் வாயில் நான் தான் அப்பா எல்லாத்துக்கும் நானே விதை அளி விதை அளித்தவன் விதை சி அவர் தான் கொடுத்தார் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு அதனால இவரே இப்படி சொல்கிறதுனால இவருடைய கொனெக்ஷன் நம்ம மறந்துட்டோம் இவருடைய தொடர்பு நம்ம மறந்துட்டோம் ஏன் நம்ம பிள்ளைகள ஆசை இச்சைகள் ஆலைங்க வந்து விஷயத்தை மறந்ததுனால நம்ம யாரு நம்ம எதுன்னு தெரியாமல் அப்படின்னு தத்தளிக்கணும் படகு கப்பை தெரியுமா கப்பை அந்த கப்பை கூட மறந்துட்டேன் அந்த பாய்மார் கப்பை பாய்மார் கப்பை எப்படின்னா இப்படி காத்தடிச்சா இப்படி போவோம் இப்படி காத்தடிச்சா இப்படி போவோம் இப்போ உள்ள கிட்டக்கிட்ட எல்லாம் மோட்டரில் தான் ஓடுது மிஷினில் தான் ஓடுது அந்த அதனால தெரியாது ஆனால் இப்போ உள்ள அந்தமாரி நம்மளுடைய இதயத்தில் இருக்கிற ஆசினால் அடித்து இப்படி வரும் அடித்து இப்படி வரும் ஜீவாத்மாங்களுக்கு மொத்தமே இந்த உலகத்தில் பகவானால் படைக்கப்பட்டது 84 கோடி உயிரினங்கள் அதில் சிறந்த உயிரினங்கள் சிறந்த இது வந்து மனித பிரிவு நல்லா நினச்சி பாருங்க 84 கோடி உங்களால் இமேஜிங் பண்ணி பார்க்க முடியாது நினச்சி பார்க்க முடியாது அதில் சிறந்த பிரிவு அரிது அரிது மானிடாக பிறப்பது அரிது ஔவையார் சொன்ன கூற்று அந்த விஷயம் மனசை பிரிவு தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான பிரிவு அப்படிப்பட்ட ஒரு பிரிவியை கடைச்சி நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா அது எதுக்கு ஒப்பிடுவாங்கன்னா உங்ககிட்ட ஒரு சந்தன கட்டியும் விறகும் கொடுக்குறோம் கறி சமைச்சு தரணும் சந்தன கட்டை பைப்பீங்களா விறகு பைப்பீங்களா ஏன் அதில் உங்களுக்கு வேள்வி தெரியா இல்லையா சந்தன கட்டை யாராவது விறகு பைப்பாங்களா எரிச்சு சாம்பல் ஆக்குவாங்களா அது வித்தம் எவ்வளோ காசு அது இன்னும் மடக்கும் அதே மாதிரி தான் இந்த மனசு பிரிவி மனசு உடல் இருக்க சந்தன கட்டை மாரி அதை நம்ம சரியான வழி பயன்படுத்தினா நல்லதாக இருக்கும் அது தவறாக போனாக்கா எரிஞ்சு சாம்பலாக இருக்கும் அந்தமாரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து பகவானுடைய இந்த உயிர் வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரு உறவு இருக்குது அது வந்து பகவான் கூட உறவு இருக்குது அந்த உறவை நம்ம அந்த உணர்வோடு நம்ம கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் இதுவே இந்த கலியுகத்தில் முக்கியமாக இந்த கலியுகம் வந்து ஆயுள் மனித ஆயுள் படி பார்த்தீங்கன்னா 100 வயசு ஆனால் இப்போ 100 வயசு கூட இல்லை அப்படியே குறைஞ்சிட்டு வருது 80 காணப்படுறாங்க 60 காணப்படுறாங்க 40 காணப்படுறாங்க 20 கூட காணப்படுறாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா கலியுகத்தின் ஆயுள் மனிதனோட ஆயுள் கொடுக்கப்பட்டது 100 வயசு ஆனால் அப்போ அந்த 100 வயசு கூட நம்ம கண் கூட பார்க்குறதுல பாதியிலே கலங்கிடுறாங்க அப்போ இந்த மாதிரி இந்த இது கலியுகம் கடைசி யுகம் சத்யாயுகம் த்ரேதாயுகம் துவாராயுகம் கலியுகம் இந்த கலியுகம் ஆரம்பத்தில் இந்த சத்தியயுகத்தில் 100,000 வருஷம் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் த்ரேதாயுகம் அதில் பார்த்தீங்கன்னா 10,000 வருஷம் வாழ்ந்தான் மனுஷன் துவாராயுகம் 100,000 வருஷம் வாழ்ந்தான் இப்போ இந்த கலியுகம் 100 வயசு அதுவும் இல்லை பாதிலையும் கலங்கிடும் அப்படி இருக்க இதுக்கு வந்து பகவானே இந்த கலியுகத்துக்கு ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு வந்தார் என்ன அவதாரம்னா சைத்தன்ய மகாபுருவனுவாங்க பக்தர்களுக்கு தெரியும் பக்தர் இல்லாதவங்களுக்கு தெரிஞ்சுங்க அவர் என்ன பண்ணார் நான் கற்றுக் கொடுத்த இந்த விஷயத்தை இவங்கெல்லாம் கற்றுக்கலையே இவங்க மறந்துட்டாங்களே இது வந்து துவாரா யுகத்தில் கொடுத்தது அர்ஜுனருக்கு நான் அப்போ கொடுத்தது புரிஞ்சிச்சு ஆனால் இந்த கலியுகத்தில் மக்கள் மறந்து போய் குலைம்பத்தாலையும் இச்சைகளையாலும் ஆசைகளாலும் அவதிப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு பிறந்து பிறந்து வாழ்க்கையே இது பயன்படுத்திக்காம அழிகிறாங்களே சொல்லிட்டு அவரே வந்து கலியுகத்துக்கு சிறந்த வழி கொடுத்தாரு இப்போ வந்து இந்த கலியுகத்தில் வந்து பகவான் சொன்னார் இவனுங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கும் நேரம் இல்லை நின்ற நிமிஷம் என்னை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படி போயிட்டு இருக்கு சொன்னோடனே பகவானை என்ன பண்ணாரு நாமத்தை கொடுத்தாரு பகவானுக்கும் நாமத்துக்கும் வித்தியாசமே இல்லை பகவான் சாமசுந்தர் அவர் வந்து உருவம் என்றும் 16 பகவான் தான் என்றும் 16 என்றும் 16 என்ன அர்த்தம்னா இளமை இளமையா இருப்பார் பார்க்கறதுக்கு பகவான்
அவருடைய உருவத்துக்கும் நாமத்துக்கும் வித்தியாசம் இல்லை. என்ன நாமம் கொடுத்தாரு யாருக்கு தெரியும்? இந்த கலியுகத்துக்கு அதுதான் சிறந்த நாமம். ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரி ஹரி. இந்த ஒரு நாமத்தினாலே நீ அடையலாம். இந்த நாமத்துக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை. உதாரணத்துக்கு நாமத்தோட மகிமையை உங்களை பத்தி சொல்லணும்னாக்கா, ராமச்சந்திரர் இலங்கைக்கு ராவணன் அழிக்க போறதுக்கு வானரங்க கூட்டத்தை கூட்டிட்டு போனோம். அப்ப அந்த கடல் தாண்டி போறதுக்கு கல்ல வந்து போட்டாங்க. சும்மா கல்ல போட்டோன்னே உள்ளுக்கு போயிடுச்சு. ஆனா ராமானு ஸ்ரீராமா அப்படின்னு எழுதி போட்டோடனே கல் மிதக்கணுச்சு. அப்புறம் எல்லாரும் பார்த்து விறுவிறுனு அந்த மாதிரி ராமா 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 ராமன் எழுதி எழுதி அயோத்தியாவுக்கு அந்த பாலத்தை கட்டினாங்க. ராம் சேது பாலம் பாரம்பரிய. அப்ப அந்த நாமத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை, அவ்வளோ ஒரு சக்தி. இது வந்து அனுபவிக்கணும். எந்த ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும் எப்படின்னு உதாரணமா நான் சொல்றேன். லட்டு இனிப்பா தான் இருக்குன்னு ஒருத்தர் சொல்ற, லட்டு கசக்குங்கயா நீ இனிப்பாக்குங்கன்னு இவர் பேச்சு கேட்பீங்களா இல்ல இனிப்பா பேச்சு கேட்பீங்களா? உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நான் சாப்பிட்டே பாக்குறேன் அப்படின்னு சாப்பிடுவோம். சாப்பிட்டு ஆஹா நீ சொன்னதான் ரைட்டு, லட்டு இனிப்பாதான் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த நாமத்தை அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் என்ன சொல்லி பார்க்கணும், சொல்லி பார்த்தாதான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த நாம ருச்சி கிடைக்கும். நாமத்து மேல அது ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை நம்ம உணர்வோம். ஏன்னா இந்த நம்ம இருக்கிற இந்த கட்டுண்ட ஆத்மா நிறைய இச்சைகள் ஆசைகள் வந்ததுனால பகவானை நேரடியாக பார்க்க முடியல. அந்த குரணி இல்லை. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஓ இந்த மாதிரி பூஜைகள், இந்த மாதிரி மந்திரங்கள் இதெல்லாம் வந்து பிராமணன் தான் சொல்லணும், இல்லை இல்லை பூஜாரி தான் சொல்லணும், அப்படி இல்லை. பகவானே சொல்றாரு, நாய் தின்பவனு கூட என் நாமத்தை சொல்லலான்னு. புரிஞ்சுங்களா? நாய் தின்பவன் இருக்காங்க, நாய் கூட சாப்பிட்றவங்க இருக்காங்க. இதில் இந்த வேட்நாம் சைட்லாம் போனீங்கன்னா நாயெல்லாம் இங்கே கோழி விற்கிற மாதிரி, ஆடு விற்கிற மாதிரி அப்படியே போட்டு தொங்க வச்சிருப்பாங்க. அவன் கூட என் நாமத்தை சொல்லலாம், அவ்வளவு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. நாமம் தானே சொல்ற, நாமத்தை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாமம் என்ன பண்ணும், இருதயத்துல உள்ள அழுக்க சுத்தப்படுத்தும். புரியுதுங்களா? கண்ணாடி வச்சிருப்போம், எல்லாத்துக்கும் கண்ணாடி வீட்டில் இருக்கும், இல்லைன்னு சொல்லாதீங்க. நம்ம எங்கேயோ போறதுக்கு முன்னாடி பார்த்து கண்ணாடி பார்ப்போம். கண்ணாடி பாக்குறப்ப கண்ணாடி ஒரு கருப்பு தெரியுது, இங்க பாக்குறீங்க அது கருப்பு இல்லையே கருப்பு, அப்புறம் பார்த்தா கண்ணாடி கண்ணாடி தான் கருப்பு ஒட்டி இருக்கு, அதனால தான் எம்மூச்சு தெரியுது. அந்த மாதிரி கண்ணாடி என்ன பண்ணுவீங்க, போய் கருப்பா இருக்கு அந்த கண்ணாடி துடைப்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி இதயத்தில் உள்ள அழுக்கை துடைப்பது எப்படி? ஜபம் மூலமா தான். நாமத்தை சொல்ல 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 அது அப்படியே உள்ளுக்குள்ள அழுக்கெல்லாம் இதாகும். அப்ப அகத்தூய்மை ஒன்று இருக்கு. அகம்னாக்கா உள்ளம், புறம்னா வெளிய. வெளியே சுத்தமா இருக்கிறது முக்கியம் இல்ல, உள்ளுக்கும் சுத்தமா இருக்கணுவாங்க. அப்ப வெளியும் நம்ம சுத்தமா இருந்து உள்ளும் சுத்தமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பார்க்குற இடத்தெல்லாம் பகவான் உங்களுக்கு புரிய வைப்பாங்க, தத்துவத்தை புரிய வைப்பாங்க. புரியுதுங்களா? இந்த கலியுகத்துல என்ன மந்திரம் சொன்னதானே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரி ஹரி, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரி ஹரி. இது வந்து பகவானே கொடுத்தது இந்த கலியுகத்துல முக்கியமா. அது இந்த கலியுகம் தான் ஸ்பெஷல் கலியுகம். இந்த ஹரிநாமம் கொடுத்து பகவானே வந்து கொடுத்துட்டு போனது. சரியா? சைத்தன்ய சரிதாமிருதா மத்திய லீலா 22:107 இதுல என்ன சொல்லியிருக்காங்க கேளுங்க. நித்திய சித்தா கிருஷ்ண பிரேமா சத்ய கபு நாய ஸ்ராவணதி சுத்த சித்தே கரய உதாய. தமிழ்ல நான் சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். தூய கிருஷ்ண பிரேமை ஜீவன்களை இதயத்தில் நித்தியமாக நிலை பெற்றுள்ளது. இது வேறொரு மூலத்திடமிருந்து பெறப்படுவது அன்று. இதை எப்படினாக்கா, சிரவணம் கீர்த்தனம் முதலியவற்றால் இதயம் தூய்மையடையும் போது அந்த அன்பு இயற்கையாக எழுச்சி பெறுகிறது. அதாவது பகவானுக்கு கடவுளுக்கும் நம்மளுக்கும் எப்படி அன்பு பரிமாற்றம் வருதுன்னா, சிரவணம் சிரவணம் சமஸ்கிருத அர்த்தத்துல கேட்கறது, கேட்பது. என்ன பத்தி கேட்கணும்? ஹரிகதான்னு வாங்க, பகவான் லீலைகள் பகவானை பத்தி அப்படி கேட்கிறப்ப நம்மளுக்கு அது ஒரு மூலமா தூய்மை அடையுது. கீர்த்தனம் அந்த மகாமாரத்தை கீர்த்தனம் பண்றது, அவரை பத்தி புகழ்ந்து பாடுறது பேசுறது, இதனாலே இதையும் சுத்தமாகுது. புரியுதுங்களா? ஓகே, நம்மளுடைய
இந்த கிருஷ்ண உடல் வந்து தூங்கி கொண்டிருக்கு ஸ்லீப் மூட்ல இருக்கு அப்படினா அப்படியே அறியாமை அப்படியே சரி நான் யாருக்கு நம்ம பாட்டுக்கு வரோம் போறோம் வேலைக்கு போறோம் வரோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிடுறோம் அப்புறம் சோஷியல் பாக்குறோம் அங்க பாக்குறதால கலையந்து போயிட்டு வரோம் இப்படியே ஒரு ஒரு ஸ்கெடியூல் அட்டவணை போட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் வாழ்றோம் எதுக்கு வாழ்றோம் தெரியல அப்ப அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு முடிவு வந்துட்டோன்னு நம்மளும் பேர்றோம் யார் வந்தா யார் போனா பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல ஒரு கேப் அதுல ஒரு சீன்ல நம்ம நடிச்சிட்டோம் திரும்பி கிளம்பிட்டோம் இதான் இதான் நடக்குது இந்த கேப்ல நம்ம என்ன பண்ணிருக்கணும் பெரிய கார் ஓட்டி இருக்குமோ லெஜரி ஆடம்பர வீடு வாழ்ந்ததுமோ பெரிய பெரிய இதை இது பண்ணாலும் அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும் பகவானை பத்தி என்ன செஞ்சோம் அவருக்கு என்ன தொண்டு செஞ்சோம் என்ன சேவை செஞ்சோம் அவரை பத்தி என்ன கேட்டுக்கிட்டோம் எவ்வளவு அளவுக்கு நம்ம சேவை செஞ்சோம் இதை பத்தி நம்ம இதுதான் கடைசி காலத்துக்கு உங்களுக்கு பரிச்சயம் படிக்கிற பிள்ளைங்க ஒன்னாப்புலேருந்து ஆறாம் வரைக்கும் படிக்கிறத யூபிஎஸ்ஆர்னு வைக்கிறோம் அதில் ரிசல்ட் தெரியுது அப்புறம் ஃபொமாலேருந்து ஃபார்ம் த்ரீக்கு பிடிதிகான்னு வைக்கிறோம் முன்ன பிஆமர் பிடிதிகா அப்புறம் ஃபொம்போர்லேருந்து ஃபொம்பா எஸ்பிஎம்னு வைக்கிறோம் இப்படி பௌதிக ரீதியாக படிக்கிறதே பரிச்சைன்னு இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிறது கடைசியாக பரிச்சைன்னு இருக்கும் அதுதான் இறப்பு இறப்பும் தருவாயில் அவன் செய்திய புண்ணியமும் சரி பாவமும் சரி இப்போதான் ஒரு மனுஷனுக்கு இது வரும் சில பேர்கிட்ட கேட்டால் நான் நிறைய புண்ணியம் செஞ்சிட்டேன் நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன் அதுக்கு ஒரு கதையை இருக்கு கடைசியாக சொல்கிறேன் நான் சொல்கிறேன் புண்ணியம் செய்தாலும் தற்காலிகம் பாவம் செஞ்சாலும் தற்காலிகம் ஓகே புண்ணியம் செஞ்சவன் சொர்க்கத்துக்கு போவான் சொர்க்கத்துக்கு யாருடைய இடம் இந்திரனுடைய இடம் அங்கே போனீங்கன்னாக்கா அங்கே ரொம்ப உருவசி ஆடுறது அப்புறம் வந்து இந்த விதமான சாப்பாடு புண்ணியம் தெரிஞ்சிட்டோடனே இப்படி உங்களுக்கு திரும்பி ஒரே எத்து திரும்பி இங்கே தான் வந்து பிறப்பீங்க புண்ணியம் செஞ்சா திரும்பி இந்த பௌதிகத்தில் தான் பிறப்பீங்க பாருங்க பாவம் செஞ்சா நரகத்துக்கு போவீங்க நரகத்தில் பாவம் முடிஞ்சு திரும்பி இங்கே தான் வரீங்க அப்ப புண்ணியம் செய்தாலும் தற்காலிகம் பாவம் செஞ்சாலும் தற்காலிகம் இதுல யார் மாட்ட மாட்டாங்கன்னா கிருஷ்ண உணர்வுகள் இருக்கிறவங்க தான் மாட்ட மாட்டாங்க கிருஷ்ண உணர்வு என்பது புண்ணியத்துக்கும் இல்லை பாவத்துக்கும் இல்லை சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை கிருஷ்ண உணர்வு உள்ளவன் அவன் எங்கு செல்வான் என்றால் வைகுண்டம் பிருந்தாவனம் வைகுண்டம் என்பது விஷ்ணு இருக்கிற இடம் பிருந்தாவனம் என்பது கிருஷ்ணன் இருக்கிற இடம் அந்த உயிர் பிரிந்தவருக்கும் தெரியுமா யாரும் தெரியுமா யமன் யமன் தெரியுமா யம தூதர் தெரியுமா யமன் அவருக்கு சித்திரகுப்தான் இருப்பாரு அடித்தான சித்திரகுப்தா சித்திரகுப்தா தான் நம்ம ரெக்கார்ட்லாம் எடுத்து வச்சிருப்பாரு ஒவ்வொரு ரெக்கார்டும் அவ்வளவு பிரிச்சு இருக்கும் எடுத்துட்டு நீ தானப்பா உன் பேர் தானே அதை செஞ்சா செஞ்சா ஸ்கிரீன்ல போட்டு காமிப்பாங்க காமிச்சுட்டு ஓகே இதை முடிச்சா அது அப்படி போ அப்படி போ இது வந்து யார் யாரு பகவான் சேவையில் ஈடுபடாதவங்களுக்கு அதாவது கருமின்னுவாங்க சமஸ்கிருதத்துல கருமி என்னன்னாக்கா மனப்போன போட்டுல வாழ்ந்து காலத்தை கழிச்சுவங்க இவங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் ஆனா கிருஷ்ண உணவில் இருக்கவங்களுக்கு பாவம் இல்லை புண்ணியம் இல்லை இதுதான் அந்த ஒரு நம்ம இவ்வளவு நேரம் நம்ம அவ்வளோ அந்த விஷயத்த சொல்றோம் நம்ம ஒரு உதாரணம் எப்படி வந்து இந்த அன்பு பரிமாற்றம் பார்த்தீங்கன்னா அன்பு என்பது பரிமாற்றம் ரொம்பவே இருக்கு ஒரு இளையவன் ஒரு இளைய பெண்ணை பார்ப்பது அவனுக்குள்ள ஒரு எமோஷனை வந்து நான் காதலிக்கிறேன் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குல்ல அந்த பருவம் ஒரு அதே மாதிரி தான் நம்ம சாது சங்கான்னு ஒரு வார்த்தை இருக்கு சாது சங்கன்னு என்னன்னா பகவான் பத்தி பேசுறவங்க பகவானை பத்தி சொல்றவங்க கிட்ட போய் சார் அவங்ககிட்ட உட்காந்து அந்த விஷயத்தை கேட்கறது கடவுளை பத்தி கேட்கறது அந்த கடவுள் யாரு எனக்கு அவருக்கு என்ன உறவு நான் ஏன் எங்க கஷ்டப்படுறேன் போறாங்க என்ன சுத்தி உள்ள எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு இதா இருக்கு அப்படின்னு அந்த மனுக்குள்ள பயம் வரும் ஒரு பயம் மூலியமா தான் நம்மளுக்கு தெளிவு அடையும் ஆனா கிருஷ்ணனுக்கு வந்தவங்களுக்கு பயம் இல்லை ஏன் பயம் இல்லைன்னா அவர் அண்டர் கண்ட்ரோல் அவர் கண்ட்ரோலுக்கு வந்துட்டோம் அவருடைய அடிக்கலத்துக்கு வந்துட்டோம் உதாரணத்துக்கு ஒரு சாலை கடக்கணும் சாலையை கடக்கிறப்ப தன் அப்பா கையை பிடிச்சி கூட்டிட்டு போகும்போது அந்த பையன் பயப்பட மாட்டான் ஏன் காடி திரும்ப பிடிச்சி இழுத்துரும் உறையலாம் காடி காடி அதே மாதிரி தான் கிருஷ்ணனுக்கு வந்தவங்க அந்த தவறான வழி போகும்போது கிருஷ்ணர் அவங்கள பார்த்து இழுத்து விடுவார் அது இல்லாதவங்க தான் சிலவில பார்த்தீங்களா பிள்ளை வந்து தஞ்சிழிச்சு விட்டுருவாங்க நீ இப்படியே வேணா போ அவர் பாட்டி தெரிஞ்சுக்கிட்டு அடிப்பிடிச்சு கிழிச்சு திரும்பி வருவார் ஆனால் இருந்தாலும் ஒரு தாய் பெற்றோர்கள் தன் பிள்ளைய கோபத்தில் தான் அவங்க இது பண்ணுவாங்க ஆனால் இருந்தாலும் பையன் என்ன ஆகிட்டான் ஸோ சாப்பிட்டானே இல்லையா கோபத்தில் எது சொல்லிட்டேன் வெளியே போயிட்டானே அப்படின்னு ஒரு கட்டம் மனசு வரும் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற அனைத்து உயிர்வாளிகளையும்
கிருஷ்ணர் நினைச்சுக்கிட்டு இவன் எப்ப என் கூட வருவான், இவன் திரும்பி எப்படி வைகுண்டத்துக்கு வருவான், இவன் திரும்பி எப்படி பிருந்தாவனத்துக்கு வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. எது மூலியமாவது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தருவாரு, அந்த வாய்ப்பை தக்க வச்சுதான் நம்ம அந்த இதுக்கு நம்ம போகணும். புரியுதுங்களா? ஒரு இயக்கம், இயக்கமா இருக்கட்டும் மதமா இருக்கட்டும், உண்மையால அவங்களோட கடமை என்னன்னா, கடவுள் யாரு, நமக்கு அவருக்கும் என்ன உறவு, அந்த உறவை எப்படி வளர்க்கறது, எப்படி தானே, அதாவது வாடி போன செடிய தண்ணி ஊத்தி திரும்பி தம்ப கொடுத்து ஏத்துறோமே, அதே மாதிரி நமக்கு உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை மறந்து போன விஷயத்த அந்த இயக்கமா இருக்கட்டும் மதமா இருக்கட்டும், அவங்க தான் தா கடவுள் இப்படி இதை ஒரு இது நீ மறந்து போய் கிடக்கிற, அறியாமை இருக்கா, இப்படிதான் வழங்கணும், இப்படிதான் செயல்படணும் இப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே கொண்டு வர்றதுதான் இயக்கம். அதுதான் நம்மளுடைய சம்மதமான அந்த விஷயத்த சொல்லித்தரணும். அதுதான் ஒரு சாதுடைய, அது யாரு சொல்லி தருவாங்கன்னா, அந்த மாதிரி இயக்கத்து மூலியமா ஒரு சாது குரு, எல்லாத்துக்கும் குருன்னா தெரியும், வாத்தியார், அதாவது பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கும், ஒரு பரதநாட்டியம் குரு இருக்காங்க, ஒரு தற்காப்பு கலை சிலம்பமா இருக்கட்டும் அதுக்கு ஒரு குரு இருப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்தும் இசையா இருக்கட்டும் அதுக்கு குரு இருப்பாங்க, அந்த மாதிரி ஆன்மீக விஷய தரத்துக்கு ஒரு குரு இருக்காங்க. அந்த குரு கிட்ட சரணடைஞ்சு அவர்கிட்ட போயிட்டு சரணடைஞ்சு எனக்கு என்னன்னு தெரிஞ்சு கேட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அது மூலியமா தான் ஒரு குருவிகிட்ட சரணடைஞ்சாதான் எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஐயா ஓகே, உங்களுக்கு ஓகே, அப்புறம் முன்னா நாக்களி ஓகே. அப்புறம் பகவானே, பகவானுடைய பகவான் யாருன்னு சொல்லாம வெறுவன வேற வேற விஷயங்கள், மக்களை திசை திருப்பர் கூட்டம் இருக்கு, நீ இப்படி செய்ய, நீ இப்படி செஞ்சா இது கிடைக்கும் உனக்கு, உனக்கு லட்சுமி கணேஷ் கிடைக்கும், இப்படிலாம் வந்து வசி திருப்பி வேற வேற விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த கிருஷ்ண இயக்கம் இருக்குல்ல, ஹரே கிருஷ்ணா ஹரிரமா, அவங்களோட நோக்கம் என்னன்னா சிம்பிள், நீ யாரு, உனக்கும் கடவுளுக்கு என்ன உறவு, இந்த உறவால நீ மறந்து போன விஷயத்த திரும்பி திரும்பி நீ பிறக்காம கடவுள்கிட்ட திரும்பி போகணும், இல்லைன்னா கஷ்டப்படுவோம். இப்ப மனச பிரிவு கிடைச்சிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கோம், இதே ஒரு நாயாவோ பூனையாவோ இப்படி பிறந்தா முயற்சி பாத்தீங்களா, 84 கோடி ஸ்பீசஸ் அதாவது உயிரினங்கள் என்பது குறவில்லைங்க, நல்லா நினைச்சு பாருங்க, அது ஒவ்வொரு காய ஆயுள் முடிஞ்சு ஒவ்வொரு ஸ்பீசிஸ் ஆயுள் முடிஞ்சு வரணும். சராசரி ஒரு மரம் நம்ம எத்தனை வருஷம் பார்த்துருப்போம், மரம்னா 20 வருஷம் மரம் இருக்கு, 30 வருஷம் மரம் இருக்கு, ஆழமரம் பார்த்தீங்கன்னா 100-200 வருஷம் இருக்கும். அப்ப நம்மளுக்கு அந்த ஆழமரம் உடல் கிடைச்சிச்சுன்னா எத்தனை வருஷமும் அங்கேயே நின்றுகிட்டு இருப்போம். இப்ப புரியுதா, நம்ம ஏன் எவ்வளவு வலியுறுத்தி கஷ்டப்பட்டு தெளிவுபடுத்துறாங்கன்னா, இந்த மனசை பிரி வச்சு நம்ம உண்மையான பகவான் அடி உறவை நம்ம தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கிறதுனால மீண்டும் மீண்டும் நம்ம கஷ்டப்பட மாட்டோம். இதுதான் இந்த இயக்கத்தோட உண்மையான செயல்பாடு, குறிக்கோள். முதல்ல வந்து மக்களுக்கு வந்து கடவுள் யாருன்னு சொல்லி அதுக்கு தேவையான விஷயத்த நம்ம பேசுறோம், அதுதான் வந்து ஈஸியான விஷயம். உண்மையா ஆன்மீக குரு வந்து கடவுள் யாருன்னு சொல்லிட்டாருன்னா, அப்ப நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு இயக்க செய்யுது, இப்படி சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம சிந்திச்சு நம்ம செயல்படுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எப்படி அன்பு வளர்க்குது, எப்படி நம்ம வந்து சேவை, எப்படி வந்து நம்ம வந்து இப்போ கடவுள் யாரும் சொல்லிட்டாரு, பகவான் யாரும் சொல்லிட்டாரு, சரி இவர்கிட்ட உறவு இப்படி வச்சுக்கிறது. இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு திருமண புது தம்பி தச்சுட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரு, கைப்பிட்டு இருக்காங்க, உறவு நீடிக்குமா இல்லையே? அவருக்கு சேவை செய்யணும், சமைச்சு தரணும், துணிமணி துவைக்கணும், வீட்டு சுத்தப்படுத்தணும், இப்படி எங்க இது வேணுமா அது வேணுமா அப்படி அந்த ஒரு சேவையினாலதான் அவங்களுடைய உறவு நீடிக்கும். இல்லைன்னா என்னாவும், நீ யாரும் நீ யாரும் இருக்க பிரசங்க கிளம்பின விவகாரத்து டைவோர்ஸ். அப்ப பகவானுக்கு நம்மளுக்கும் உறவை பத்தி என்ன என்ன சொல்லுவாங்க, ஒரு சாது கூட்டு போயிட்டோம்னா அவங்க நம்மளுக்கு வழி காட்டுவாங்க. எப்படிப்பட்ட வழினா, ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு குரு தான் நம்மளுக்கு வழிகாட்டே இருப்பாங்க. குரு என்ன மாதிரினா, இப்ப வந்து அவர்கிட்ட போனோமாக்கா அப்ப குரு கிட்ட போயிடணும், குருவே இப்ப நான் வந்து வந்துட்டேன் பகவான் செயலில் வீடு போடணும், என்ன மாதிரின்னு அவர் சொல்லிக் கொடுப்பாரு, தோரியா காலையிலே மங்களாரதி செய்யணும், இப்போ நாங்கள் வந்து மங்களாரதி செய்வோம். மங்களாரத்தின்னு என்னன்னா பிரம்ம முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தில் எழிஞ்சி குளிச்சுட்டு உடுத்தி இந்த மாதிரி வேட்டி சட்டெல்லாம் உடுத்திட்டு பகவான் மின்னுக்கு பாடலாம் படித்து அவருக்கு வந்து நம்ம வந்து நினைவுபடுத்துவோம், மங்களாரதி செய்வோம். அப்புறம் துளசி ஆரத்தி செய்வோம், துளசி பூஜை கேள்விப்பட்டிருக்கீங்களா, துளசிக்கு பூஜை செய்வாங்க,
பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க அது பெரிய கதருக்கு அதாவது பேசுவோம் அது துளசி பூஜை மூலமா ஈடுபடுத்துவாரு அந்த ஈடுபடுத்துறதுனால பகவானுக்கு உள்ளே அந்த ஒரே ஒன்று நீடிக்கும் துளசி பூஜை அப்புறம் ஹரிக்கதை கேட்பாரு ஹரிக்கதை பேசு ஹரிக்கதைன்னா என்னன்னா பகவானோட ஈழியை பத்தி கேட்கிறோம் கேட்குறோமா அப்புறம் நம்மளுக்கு ஐடியா இல்லாட்டியும் கிருஷ்ணா அப்படி பண்ணாரு கோவிந்தா அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு மாறு மீச்சர் ஆ கிருஷ்ணாவா ஓகே அந்த நாம மூலியமா நம்மளுக்கு உள்ளுக்கு உறங்கி கிடக்கிற விஷயத்த அப்படி தட்டி எழுப்பாங்க அது ஒரு விஷயம் செய்வப்பாரு துளசி பூஜை செய்வாங்க அப்புறம் நைவேத்தியம் நைவேத்தியம் என்னன்னா நம்ம சமைக்கிற சாப்பாடை நம்மளும் சந்தோஷப்பட்டா அது இச்சை பாவம் நம்ம சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம்னா இப்போ லோக்கல் படையில் வைக்கிறாங்கன்னு அதுதான் என்னன்னா அழகான தமிழ் வார்த்தை நைவேத்தியம் பகவானுக்கு நம்ம சமைச்ச சாப்பாடு அர்ப்பணம் அவருக்கு கொடுத்துட்டு பகவானே இன்னைக்கு நான் சமைச்சேன் இதை கொடுத்துட்டு இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அப்புறம் சாப்பிட்றது அப்போ நம்ம சமைச்சாரு பாவமாக இருந்து அவர் எடுத்துக்கிட்டாரு அதான் சொல்கிறேன் கிருஷ்ண உணர்வுகள் விழுவாங்க எல்லாமே கிருஷ்ண சாந்தியாக விழுவாங்க நம்மளுக்கு ஒரு இது பிரச்சனையும் வராது ஒரு பாவம் புண்ணியத்துக்கும் போக மாட்டோம் பாவத்துக்கும் போக மாட்டோம் அதான் அட்வான்டேஜ் அதான் பெனிஃபிட் அதான் மகிமை இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி வைக்கிறாரு அப்புறம் வந்து நம்ம சேவை செய்ய கொடுப்பாரு இந்த குருப்பா உனக்கு என்ன தெரியும் மாலை கட்டுவோம் ஐயா மாலை கட்டுவோம் குருவே ஓகே அப்போ நீ மாலை கட்டு பூ பறிச்சு உன் கையால் மாலை தொடுத்து போடு சேவை தானே சேவையில் ஈடுபடுறோமா இல்லையா அப்போ சொல்கிறப்ப கிருஷ்ணா கோவிந்தா இதை என்னால் முடிஞ்சது நான் வந்து உனக்கு சேவிறேன் இந்த சேவை ஏற்றுக்கும் அப்படின்னு மன உருகி செய்கிறமே அதுவும் ஏற்றுக்குவார் கிருஷ்ணர் சொல்கிறாரு ஒரு பூவோ ஒரு இலையோ ஒரு தண்ணியோ ஒரு பக்தியோட எனக்கு வையி நான் அதை ஏற்றுக்கிறேன்னு கிருஷ்ணர் சொல்றாரு பத்மம் புஷ்ம பாலம் கோயில் பகவான சொல்றாரு ஒரு பூவோ ஒரு இலையோ ஒரு தண்ணியோ அன்போடு வெயி மனசாறு வெயி அதை ஏத்துக்கிறார் பெரிய பெரிய சாப்பாடுகள் எனக்கு லட்டு வெயி ஜிலேபி வெயி அது வெயி இது வெயின்னு கேட்கவே இல்லை அவருடைய அதான் வேர்ட்ஸ் அதான் வார்த்தை அதான் வாணி அந்த வார்த்தையை நம்ம கேட்டு செயல்பட்டாலே அவர் கேட்கிறாரு ஒருத்தவங்க கேட்கறாங்க வீட்டுக்கு வராங்க புரியமான உங்களுக்கு பிடிச்சமானவங்க தண்ணி மட்டும் போதுமா என்னது நீ குடிச்சுமானு தண்ணி மட்டும் பச்சை தண்ணி மட்டும் போதும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பச்சை தண்ணியை கேட்குற நான் முடியாது வீட்டில் போயிட்டு ஏதோ நல்லா ஓலிக்ஷோ எல்லோரும் எடுத்து களை கொடுக்குறீங்களா இல்லையா அவங்க பச்சை தண்ணி தான் கேட்பாங்க ஆனால் நீங்கள் குடிச்சுமானு வச்சு உனக்கு பச்சை தண்ணி கொடுத்தா என் மனசு ஏற்றுக்குமா புரியுதுங்களா ஸோ கிருஷ்ணர் இறங்கி போகிறாரு ஆனால் உங்களோட பக்தி எதுன்னு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ணுவார் புரியுதுங்களா அடுத்து வந்து அப்புறம் வந்து இது என்ன அடுத்து என்ன பண்ணுவார் ப்ரீச்சிங் பிரச்சாரம் பண்ண வைப்பார் அப்புறம் புக்கு படிக்க வைப்பார் சும்மா இல்லை சும்மா வந்து இது படிச்சுட்டா தெரிஞ்சுக்கணுமே விஷயத்த இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றி தெளிவாக மிச்சம்கே அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஜபம் பண்ணி சும்மா அருகே கிருஷ்ணா சார் என்னதுப்பா இன்னும் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்க இதை பற்றி நீங்கள் சொல்லு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மகிமை இருக்குது இது கலியுகத்தில் இது தான் பேசணும் இது தான் சொல்லணும் அப்படின்னு மித்தம் சொல்கிறப்ப அடாடா இவ்வளோ தான் எனக்கு தெரியாமல் போச்சே சரி இனிமேல் செய்கிறேன் உங்களால் ஒருத்தவங்களை திருத்துறீங்க ஒருத்தர் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா புற்றுநோய் வந்துருங்கய்யா நீங்கள் கேட்கலாம் கேட்க மாட்டான் புற்றுநோய் வந்துருன்னு எப்போ சொல்லணும் ஒருத்தன் சுட்டி கேட்கணும் அவன் பா புற்றுநோய் வந்து தான் போனான் உனக்கு தெரியாதா அப்புறம் அதுவும் இப்போ ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் அவரை காமிக்கணும் ஓஹோ சரி சரிண்ணா புற்றுநோய் வந்துருமாண்ண மன்னிச்சிருங்கண்ணா சிகரெட் அடிக்க மாட்டேன் இனிமே சரிண்ணா நான் வந்து தண்ணி அடிக்க மாட்டேண்ணா முட்டுருங்கண்ணா நான் மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு ஒருத்தனுக்கு அட்வைஸ் பண்ணுற மூலிமா அவனை திருத்துருமேன் அவனை அந்த நரகக்குழியில் தள்ளுறதோட தள்ளி கொண்டு வருமேன் அட்லீஸ்ட் நம்ம கடமை நம்ம செய்யணும் கேட்கறது கேட்கறது அவங்க விஷயம் அது ஒண்ணு ஓகேவா அதாவது குரு விட்டு போனோடனே அவர் என்ன சொன்ன நம்மளுக்கு தெரிஞ்ச சேவை செய்யப்படும்பாரு கோயில் சுத்தப்படுத்தி வைப்பாரு கூட்டி பறக்கிறது கழுவுறது மூப்போடுறது எது இருந்தாலும் அது சேவை தானே சேவை என்பது நீ தொண்டு செய்யணும் நீ செயல்படுத்தணும் இறங்கி செய்யணும் அதுதான் சேவை அப்புறம் வந்து செடிக்கு தண்ணி அடிக்கிறது அங்கே உள்ள போட்டதுக்கு தோட்டத்தில் இருக்கிற பூ அதுக்கு தண்ணி அடிக்குது ஏன்னா அந்த பூ தண்ணி அடித்தாதான் நல்லா வளர்ந்து பூ வளர்ந்து அதை எடுத்து பகவானுக்கு வைப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து இப்படியே சேவை செய்விப்பார் இது சேவை செய்ய வைக்கிறதுனால நம்மளுக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு நீடிக்கும் ஓ இவன் வரான் என்னை பற்றி நினைக்கிறான் அப்படின்னு நம்மளுக்குள்ளே அதை ஏற்படுத்தி வைப்பார் அடுத்து இது சொல்லி கொடுக்குறப்ப இதுக்கு தான் வந்து இந்த இயக்கம் இயங்கம் இயக்கமே இயங்கும் ஒரு இயக்கம் என்பது மக்களை இயங்க வைக்கணும் செயல்படுத்த வைக்கணும் ஆக்டிவிட்டி கொடுக்கணும் அப்பதான் அந்த இயக்கம் தலை சிறந்து இருக்கும் புரியுதுங்களா அப்புறம் கிருஷ்ணர் தான் முழுமத கடவுள்னு சொல்லி அதை எல்லாம் வந்து கற்பனை இல்லை அதெல்லாம் வந்து எடுத்து சொல்லி அவர் வந்து சொல்லுவார் இதெல்லாம் வந்து பகவானே இதுதான் அப்படின்னு சொல்லி எடுக்கிற விஷயம்லாம் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
பவகீதா இந்த பவகீதையில தான் பகவான் நானே எல்லாத்துக்கும் அப்பாங்கறாரு அது ஒரு விஷயம் இதில இருந்து எடுத்து பேசுறோம் சொந்த விஷயம் சொல்லியா எல்லாம் சொல்வாங்க இவர் இப்படி நீ முழுமுத கடவுங்கறா இவர்தான் கடவுள் அப்படிங்கறா அப்படிን கேக்குறப்ப இது நான் சொல்லலப்பா இதுதான் கிருஷ்ணர் இதில சொன்னாரு நாதான் அனைத்து உயிர் வாழ்கின்ற இந்த பௌதிக அனைத்து உலகத்துக்கு நானே பிதா அப்படினு சொல்றாரு கிருஷ்ணர் அப்ப இதெல்லாம் எங்க இருந்து எடுக்குறோம் கீதை மட்டும் இல்ல பாகவதம் இருக்கு சைத்தன்ய சரிதமத்து இருக்கு வேதம் இருக்கு வேதாந்தம் இருக்கு உபநிஷத்து இருக்கு புராணம் இருக்கு எல்லாமே சாஸ்திரம் அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரம் வேதி ஸ்கிரிப்சர்னால இப்ப இதிலிருந்து எடுத்துக்கப்பட்டனால நம்ம முக்கியமான விஷயத்தை சொல்றோம் இந்த விஷயம் எப்படி வருது சீட பரம்பரை மூலமா வருது சொன்னா இல்லையா முதல்ல சீட பரம்பரை இருக்கு இது வந்து முத கிருஷ்ணர் அப்புறம் வந்து நாரதர் அப்புறம் வந்து வியாசர் இப்படியே வந்து பிரம்மர் கிருஷ்ண பிரம்மா பிரம்மாலேருந்து அப்படியே வியாசர் வியாச நாரது நாரது முனி அப்படியே வரிசையாக போகும் அப்படியே வந்து அந்த சீட பரம்பரையமாக கிடைச்சது தான் இந்த விஷயம் எந்த விஷயத்தையுமே நீங்கள் கேட்டாலும் பரம்பரை இருக்கும் அப்புறம் வந்து இன்னொன்று வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா பரம்பரை முக்கியம் எந்த எந்த சம்பிரதாயம் கேட்பாங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஆன்மீக விஷயம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் கேட்கலாம் எந்த சம்பிரதாயம் நீ எந்த சம்பிரதாயம் எந்த பரம்பரை எந்த இதுலேருந்து பேசுகிற யாரும் சொல்லி கேட்குற அப்படின்னு கேட்கலாம் இப்போ நான் என்ன கேட்டிங்கன்னா எந்த சம்பிரதாயம் கேட்டிங்கனாக்கா நாங்கள் கௌரி வைஷ்ணவர்னு பிரம்மா மத்வ கௌரி சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயத்துலேருந்து பேசுகிறோம் ஒருத்தர் அதான் ஒரு விஷயத்தை பேசும்போது நம்ம பரம்பரை ரீதியாக நம்ம கேட்கணும் அந்த விஷயத்தை அப்போ தான் அதுக்கு சக்தியும் அதோட வந்து நிலச்சி இருக்கும் பரம்பரையில் எந்த விஷயமே அழிஞ்சு போயிடும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் காற்றுல வர்ற அந்த வாசனை மாதிரி கொஞ்ச நேரத்தில் இருக்கும் அப்புறம் காணாம போயிடும் முக்கியமா வந்து பகவத்கீதை பாகவதம் நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னா இந்த கீதையும் பாகவதம் ஒண்ணு இருக்கு இந்த கீதையை சொல்றேன் கீதை எது கத்து கொடுக்குதுன்னா நமக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவு பத்தியும் விட்டு போன அந்த சங்கிலி தொடர் பத்தியும் இதனால நீ செயல்படுறதுனால இது தெரிஞ்சுக்கிறதுனால நீ மீண்டும் பிறப்பு இறப்புல பிறக்க மாட்டேன் நம்மளோட மெயின் பிரச்சனையே காசு பணம் படிப்பு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எதுவுமே இல்லை அதெல்லாம் இந்த மழை காலம் வெயில் காலம் மாரி கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் காலம் போயிடும் பண திடீர்னு நீங்க கோடீஸ்வரா இருப்பாங்க ஒருத்தவங்க நான் இப்போ பிச்சைக்காரன் ஆகிடுவாங்க ஏன்னா நிரந்தரம் இல்லாத இது அது ஆனா உண்மையை நிரந்தரம் எதுங்களா இந்த நிற பிறப்பு ஏற்பு இருக்க அதுலேருந்து விடுபடுறதா நிரந்தரம் அதான் நிரந்தரம் அதுதான் நித்தியம் அதுலேருந்து ஒருத்த எவன் தப்பிக்கிறானோ அவன் தான் நிச்சயமான கெட்டிக்காரு புரியுதுங்களா உதாரணத்துக்கு இந்த மனசை தவிர்த்து மரம் செடி கொடி பறவை எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்கறது இல்லை மனசு மூலியமால தான் ஒரு பூனையும் ஒரு நாயை கொண்டு வச்சு இதை அங்கே இருக்கீங்களா நாய் இதை பேசணும் வச்சுக்கலாம் இந்த மேலே பார்த்து குலைக்கும் அவங்களுக்குலாம் அது புரியக்கூடிய சக்தி கொடுக்கல புரியுதுங்களா ஆனால் மனசுங்க மட்டும்தான் பகுத்தறிவோடு சேர்த்து கொடுத்துருக்காரு ஆறு அறிவு எதுக்கு மித்த விஷயத்துக்கு பாய்க்கிறோம் மூலியம் முக்கியமாக ஆன்மீக விஷயத்துக்கு நம்ம பாய்க்கணும் அது மூலியமாக நீ வந்து தெளிவடைஞ்சு இங்கேருந்து விடுபடணும் அதுதான் மெயின் நம்மளுடைய கடமை இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கடமைன்னு வந்தோடனே தான் நம்ம சிந்திச்சு பார்ப்போம் என்னன்னா எல்லாத்துக்கும் கடமை இருக்குது அப்பா அம்மாவுக்கு கடமை இருக்குது கணவன் மனைவிக்கு கடமை இருக்குது பெற்றோர் பிள்ளைகளுக்கு கடமை இருக்குது இப்படி ஏகப்பட்ட கடமை இருக்குது இந்த கடமையை ஏதாவது ஒன்று செய்ய விட்டுட்டாலும் திரும்பியும் பிறப்பிறப்பட மாட்டோம் ஆனால் எவன் ஒரு கிருஷ்ண உணர்வுகள் இருக்காங்களோ கடமையிலும் தப்பிச்சிருவாங்க உதாரணத்துக்கு என்னன்னா இப்போ வந்து இது வந்து பிரபாதா கூட ஒரு அழகா இது போட்டிருப்பாரு ஒரு இது கொடுத்துருப்பாரு அது ஒன்னாவது அத்தியாயத்தில் இருக்கும் படிச்சவங்களுக்கு தெரியும் படிக்காதவங்க நான் படிக்கிறேன் சுச்சமாக கேளுங்க என்னன்னா அதாவது இது வந்து அர்ஜுனர் வந்து சுத்தமாக சொல்கிறேன் சிம்பிளாக சொல்கிறேன் ஏன்னா இதில் உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ தூரம் புரியுதுல இது அர்ஜுனர் வந்து அந்த போர்க்களத்தில் போய் நிற்கும் போது புலம்புவார் என்ன புலம்புவார்னா சங்கரோ நரகாயவ குல நாணம் குலஷ்யச்ச பதந்தி பிதரோ இஷ்யேஷாம் லுப்த பிண்டோ தகாகிரியா தமிழை படிக்கிறேன் தேவையற்ற ஜனத்தொகையை பெருக்கும் குடும்பத்திற்கு குடும்ப பண்பாட்டை அளிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுகிறது அது போன்ற சீர்குலைந்த குளங்களை முன்னோர்களுக்கு வீழ்ச்சி அடைகின்றனர் ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை அர்ஜுனர் வந்து வருத்தப்படுவார் நான் இவங்களெல்லாம் அழிச்சிட்டாக்கா
அடுத்தவர் பித்ருக்குள்ள பிண்டம் பிடிப்பாங்க. பிண்டம் பிடிக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிண்டம் நாலு தலைமுறை பேரை சொல்லி பிண்டம் பிடிப்பாங்க. அது யார் செய்வாங்கன்னா, ஆன்மீகில யார் ஈடுபாடு இல்லாம மனப்போன போக்கில் திரியறாங்களே அவங்க தான் அப்படி பிண்டம் பிடிப்பாங்க. இது பொருள் அழகா குருபா சொல்லி பாருங்க, படிக்கிறேன் எல்லாம் கேளுங்க, அப்புறம் நான் திரும்பி வளர்க்குறேன். சில குருபாத கீச்சாய் பல நோக்கு சீலிகளின் சட்ட திட்டங்கள்படி குடும்பத்தின் முன்னோருக்கு உணவு நீரும் அளிக்கும் கர்மத்தை செய்ய வேண்டும். இந்த சடங்கு விஷ்ணுவை வழிபடுத்துவதன் மூலம் நடத்தப்படுவதாகும். ஏனெனில் விஷ்ணுவின் பிரசாதத்தை உண்பது ஒருவனை எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியது. சில வேளைகளில் முன்னோர்கள் பல பாவ சீலிகளின் விளைவுகளால் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். சில ஸ்தூல உடல்னா இந்த உடல் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்ட இந்த உடல் இப்படி பாக்குறீங்க தெரியுதா? இந்த உடல் தான் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் என்னன்னு தெரியுமா? காற்று, நீர், நிலம், காற்று, பண்ணிக்கணும் சார், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த அஞ்சு பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டது இந்த உடல். இதுதான் வந்து சமஸ்கிருதத்துல ஸ்தூல உடலுமாக. ஸ்தூல உடலை அடைய முடியாமல் தங்களது சூட்சமான கண்ணுக்கு தெரியாதுன்னு அது சொல்லுவாங்க. பேயினுவாங்களா? பேய்தான் சூட்சம உடல், அது கண்ணுக்கு தெரியாது. உடலில் பேய்களாக அலைந்து கொண்டிருக்கலாம். வாரிசுகளின் மூலம் முன்னோர்களுக்கு பிரசாதம் அளிக்கப்படும் போது அவர்கள் பல்வேறு விதமான துன்ப வாழ்விலிருந்து பேய் போன்ற நிலைகளிலிருந்தும் விடுபடுகின்றனர். இந்த பிண்டம் எதுக்கு பிடிக்கிறாங்கன்னா, அவங்க இந்த உடலை விட்டோட அந்த பேயா தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு சாப்பிட ஆசைப்படுவாங்க. அதனால தான் இந்த பிண்டம் மூலியமா அவங்களுக்கு கொடுத்து அந்த சாப்பாடு அவங்க நிறைவேற்றுறாங்க. அதுதான் முன்னோக்கம் தெரியாம கூட சிறப்பு செய்யறாங்க. இது செய்யறதுனால அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் லாபம் கிடைக்கும், அதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும், பிளெஸிங் கிடைக்கும் அப்படின்னு செய்யறாங்க. ஆனா உண்மை கதைதான். இவ்வாறு முன்னோருக்கு உதவுதல் குல பண்பாடாகும். இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள், நல்லா கேட்டீங்கதான் மெயின் பாயிண்ட், பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் இது போன்ற சடங்குகளை செய்தாக வேண்டும். யார் யாரு கிருஷ்ண உணர்வு இல்லையோ, பக்தி தொண்டில் இல்லையோ, பகவான சேவையில் இல்லையோ, இவங்க செஞ்சாகணும். பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகு செயலில் செய்ய வேண்டியதில்லை. யார் யாரு கிருஷ்ண உணர்வு இருக்காங்களோ, கிருஷ்ண உணர்வு செயல்படுறாங்களோ, அவங்க செய்ய மாட்டாங்க, செய்ய வேண்டியதே இல்லை. கிருஷ்ணர் சரண அடைஞ்சவன் அவரை டேக் ஓவர் பண்ணிடுவாரு, பாவ பண்ணி அவர் பார்த்துக்குவாரு. முன்னோர்களுக்கெல்லாம் நீங்க செய்ய தேவையில்லை. பக்தி தொண்டு எளிமையாக நிறைவேற்றியதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா துன்பங்களிலிருந்து ஒரு நாள் விடுவிக்க முடியும். பாகவதத்தில் 11வது காண்டம் 5வது அத்தியாயத்தில் 41வது ஸ்லோகத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. தேவ ரிஷி பூதாத்த நிருணாம் பித்ருணாம் நா கிங்கரோ நாயம் ரூணிச்சா ராஜன் சர்வாத்மனா யாஷா சரணம் சரண்யம் கதோ முகந்தம் பரிசுத்திய கர்த்தம். எல்லா கடமைகளையும் விட்டு ஒழித்து முக்தி அளிப்பவரான முகுந்தனை, அது கிருஷ்ணர் 100 பேர் இருக்கு. கோவிந்தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கோவிந்தானா என்ன அர்த்தம்னா, பசுக்களுக்கும் உயிரினங்களுக்கும் இன்பத்தை அளிப்புவர். முகுந்தானா முக்தி அளிப்புவர், அதான் முகுந்தான்னு ஒரு பேர் இருக்கு அவருக்கு. கிருஷ்ணர் தான் சொல்றாங்க, பாத கமலங்களில் சரணடைந்து தீவிர பக்தி துண்டு புரிபவர் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்திற்குள்கோ மனித குலத்திற்குள்கோ முன்னோருக்கோ இவ்விதத்திலும் கடன் படுவதில்லை. நான் சொன்னேன் இல்லையா, பௌதிகாளர் இன்னொன்னுமா கடன் இருக்கு. பிறந்தோடே வயிற்றுலேருந்து அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்தா கடன், கடனாளியாகிறோம். கடனை நாம் என்ன நினைப்போம், யா காடி கடனே, வீடு கடனே, லோன் எடுத்திருக்க அந்த கடனே, பீத்தி கடனே, இதுதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம அறிவுப்படி. உண்மையை பார்க்க போனா ஒருத்த பிறந்துட்டோடனே அவனோட கடன் ஆரம்பிச்சிருது. என்ன கடன், காசு ரீதியாக கடன் இல்லை, அவங்களுக்கு நிறைய கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி வரங்க. புருஷோத்திரமான முழுந்த கடவுள் பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இது போன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்படுகின்றன. அதாவது என்னன்னா, நம்ம பகவான் சேவையில் ஈடுபடுறப்ப நமக்கு எதுவிதமான கடமையும் நம்ம ஈடுபடலாம். எல்லாம் அவர் அண்டர் கண்ட்ரோல், அவரோட கண்ட்ரோல் போயிடும். நம்ம அவருடைய சேவையில் இருந்தாலும் நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல. ஒரு விஷயத்தை எப்படின்னா, பிறந்தோடனே பார்த்தீங்களா, காத்துக்கு நம்ம கடன் முடிச்சிருக்கோம், சுவாசிக்கமே காத்துக்கு சூரியன் ஒளிக்கு அதுக்கும் கடன் விட்டுருக்கோம். அப்புறம் அம்மா அப்பாவுக்கு கடன், அப்பாவுக்கு கடன், பாட்டி தாத்தா கடன், இப்படி ஏகப்பட்ட கடனாளிக்கு நம்ம உத்தரவாதம் நம்ம வந்து ஈடுபடுறதுனால இதனாலேயே இந்த கடனை தீர்க்காமலேயே நம்ம அதனாலேயே நம்ம மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம். அதாவது கிருஷ்ண உணர்வுங்க எப்படின்னாக்கா, கிருஷ்ண உணர்வு இருக்கிறவங்க செடி வேருக்கு ஊத்துறதுனால, செடி நம்ம வேருக்கு தான் தண்ணி ஊத்துறோம்,
பூத்துறனால அந்த செடியில் முளைக்கிற இலைகளாக இருக்கட்டும் பூக்களாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் அதுக்கு போய் தண்ணி சேருதா இல்லையா? அதுமாரி கிருஷ்ணவுடன் ஈடுபடுறவங்க செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி நம்ம இவங்களுக்கு செய்யலையே, ஆடாடா என் பாட்டிக்கு நான் இது செய்யலையே, என் தாத்தாக்கு நான் இது செய்யலையே, வச்சு வச்சு எங்கள் அம்மா இப்படி எல்லா கடமையிலிருந்து விடுபட்டு இவர் மூலிமா நம்ம அதை நிறைவேற்றிக்கிறோம். இதுதான் அதாவது முக்கோடி முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருக்காங்க நம்ம இதில். எத்தனை தேவர்கள்? முப்பத்தி முக்கோடி தேவர்கள். அத்தனை தேவர்கள் நீங்கள் வழிபடுறதுன்னா உங்கள் ஆயுகாசி முடிஞ்சிடும், ஆயிலே முடிஞ்சிடும். முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நினச்சி பார்க்க முடியுது அவங்களால. முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருக்காங்க, ஆயுள் படி 100 வயசு தான் அவங்களுக்கு. ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் வச்சு வளர்ந்தாலும் 33 கோடி இது எங்கே போகிறது? ஆனால் கிருஷ்ணவோட ஈடுபட்டவங்க அவரு சேவையில் ஈடுபடுறதுனால அனைத்து தேவர்களும் சந்தோஷப்படுவாங்க, ஹாப்பி. அப்போதான் சத்தியஸ்பாய் அவங்க அப்போ தான் திருப்தி அடைவாங்க, ஆஹா கிருஷ்ணரை வணங்குறானே, பெரிய பாக்கியம் படித்தவன், எனக்கு முன்னெல்லாம் போடல, இவருக்கு இந்திரன் கும்பிடணும், சந்திரன் கும்பிடணும், சூரியன் கும்பிடணும், இப்படி இப்படியே நீங்கள் சுற்றி வந்தாக்கா உங்களுக்கு மயக்கமே வந்துடும். ஆனால் கிருஷ்ணர் ஒருத்தர் கும்பிட்றதுனால கிருஷ்ணர்கிட்ட சரண அடைஞ்சதுனால எல்லா தேவர்களுக்கும் கோச்சிக்க மாட்டாங்க, ஓ நீ கிருஷ்ண கும்பிட்றியா இனிமேல் என் கோயிலுக்கு வந்துடாது, அப்படி இல்லை. புரியுதுங்களா? பகவான் அதாவது விநாயக பெருமானை கிருஷ்ணர் சேவையில் தான் ஈடுபடுறாரு, அவருக்கு இங்கே தந்தை உடஞ்சிருக்கும். விநாயக பெருமானை தான் கீதை எழுதினார், அது தெரியுமா முதலாவது உங்களுக்கு? விநாயகரை தான் கீதை எழுதினார், வியாச தேவர் சொல்ல சொல்ல அவர் நிப்பாட்ட மாட்டார். அப்போ அவருடைய எழுத்தாணி உடஞ்சிருச்சு, எங்கே எழுத்து வேற எழுத்தாணி வர்றதுக்கிட்ட இவர் கதையை பாதி ஓட்டி வர்றதுக்காகவே தன் தந்தையத்தையும் உடச்சி முழுத்தையும் எழுதினார். முக்கியமாக அந்த கீதை எழுதுகிற டைம் தான் அவர் உடைச்சது அந்த தந்தை. ரொம்ப ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தந்தை உடஞ்சிருக்கும், தந்தை உடையானா அது எனக்கு தெரில அது என்ன எப்படி சிலை செஞ்சாங்க, தந்தை உடஞ்சிருக்கும். அது என்ன அர்த்தம்னா அந்த கீதையே அவர் எழுதினார், அவர் கையில் ஒன்றுன்னு இருக்கும் அந்த சவுக்கு கையிலுன்னு வாங்க. அது என்னன்னா எவன் ஒருவன் நான் எழுதிய புத்தகத்தை படிக்கிறானோ அவனுக்கு யம தன்னுடைய கண் இது படாது. இது இது ஒரு ஒன்று விஷயம் இருக்கு. ஸோ விநாயகர் இப்படி சேவையில் ஈடுபடுறாரு, சிவபெருமான இப்படி சேவையில் ஈடுபடுறாரு, எல்லா முக்கோடி தேவர்களையும் பகவான் சேவையில் ஈடுபடுறப்ப அப்போ நம்ம வந்து இவர் சேவையில் ஈடுபடுறப்ப எல்லாத்துக்கும் இது இருக்கு. அதுக்குன்னு அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறது இல்லை. விநாயகர் கோவிலுக்கு போனாலும் அவர்கிட்ட நமஸ்காரம் பெற்று, அப்பனே விநாயகனே இந்த வருஷம் எனக்கு பிஎம்டபிள்யூ கார் வேணும், ஆடம்பர வீடு வேணும், இது வேணும் அது வேணும்னு கேட்கறத விட, அப்பனே விநாயகா உங்ககிட்ட நான் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், நீ புரிஞ்சு எனக்கு வகுதியை எனக்கு புரிய வை, நான் புரிஞ்சு செயல்பட்டு இந்த உலகத்துலேருந்து திரும்பி பிறக்காம நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் விநாயகர் கண்ணு திறப்பார். அப்போ தான் யாரா நம்மளுக்கு தெரியாத ஒரு ஆள் நம்மளை தேடி வந்திருக்காங்க, இத்தனை வருஷம் லிஸ்ட்டு போட்டு வருவானுங்களே மல்லிகை ஜாமம் எடுக்கிற மாரி, இப்போ இதை வேணும் பேங்கில் வந்து ஃபிக்ஸில் இதை போடணும், 100,000 போடணும், 20,000 போடணும், அப்படி இப்படி கேட்டு வந்தவனும் எவ்வளோ அவன் நம்ம ஆள் வந்துருக்க. அப்போ தான் அவர் திறந்து பார்ப்பார், இது ஃபேட் இது உண்மை. ஏன்னா அவர் வந்து விநாயகர் சேர்த்து திருப்பி பார்த்தீங்கன்னா மோதகம் அதெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு என் பிறந்தநாளைக்கு வந்துட்டானுங்களாப்பா, வந்தது கேட்டது இல்லாமல் என்னென்னமோ கேட்குறானுங்க, காது அப்படியே ஜப்புனாயிரும் அவருக்கு. ஆனால் அவர்கிட்ட போயிட்டு கீதையை பற்றி பேசுங்க வச்சிங்களா, யாருப்பா அவன் தப்பிச்சு வந்திருக்கான் அவர்தான் ஜீவன், சரி தத்தஸ்து உனக்கு ஆசீர்வாதம் தரேன், இதான் ஃபேக்ட் இதான் உண்மை. அவர் வந்து சந்தோஷப்படுவார், ஆஹா நான் எழுதின புத்தகத்தை படிச்சிருக்கான் வெரி குட் இவ்வளோ தான் வேணும். ஏன்னா விநாயகர் குழு பேசிட்டாருன்னா யாரும் கோயிலுக்கு போக மாட்டோம், உனக்கு ஒரு வேலை இல்லையா இது கேட்ட அப்படின்னாக்கா என்ன விநாயகர் ஏற்று பேசிட்டேன் எதுவுமே கோயிலுக்கு போக மாட்டேன், அவர் பேசாதனால தான் நம்ம போய் எல்லாம் அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை உதாரணம் சொல்கிறேன் நானே. அப்புறம் அடுத்த விஷயம் என்னென்னா இந்த மனசு பிரிவு ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய அந்த இது இருக்குல்ல ஒரு இது பாகவதத்தில் வந்து நம்மளுடைய மதம் என்பது எப்படின்னா அன்பு வளர்ப்பு பற்றியே சொல்லி கொடுத்துட்டு தான் நம்மளுடைய இயக்கமாக இருக்கட்டும், மதம் ஒவ்வொரு மதமாக இருக்கட்டும் இயக்கமாக இருக்கட்டும் பகவானனி அன்பு அன்பு தான் சொல்லித்தரணும், நீ இதை செய் அதை செய் திசையை திருப்பக்கூடாது. புரியுதுங்களா? முக்கியமான விஷயம் என்னென்னா பாகவதத்தில் ஒரு விஷயம் இருக்குது, பக்தி பக்தி விச்சி பக்தினா என்னென்னு அழகாக வழங்கியிருப்பாங்க, சைவை புங்ஷாம் ஹர தர்மோ யதோ பக்திர் அது சஜே ஹை தூக்கி அப்ரி அப் அப்ரதி ஹதா யதாத்மா சுப்ரசிதி. எதனா என்ன போட்டிருப்பாங்க நான் தமிழில் சொல்கிறேன், எதனால் மனிதன் பரம புருஷின் உன்னதமான பக்தி தொண்டை பெற முடியுமோ அதுவே மனித வர்க்கம் முழுமைக்கும் தர்மமாகும். தர்மனா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், தர்மனா யா தர்மனா காசு கொடுக்கணுயா, 10 வெள்ளி புரியாதான் தர்மம், தர்மம் தலை காக்கும் அப்படின்னு இந்த சினிமா இதுலேருந்து எடுத்து நம்ம பேசுறோம். தர்மம் என்னன்னு தெரியுங்களா, தர்மம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டத்திட்டம் அதுதான் தர்மம்.
பகவானுடைய தர்மம் நம்மளுடைய தர்மம் பகவான் நமக்கு என்ன கொடுத்திருக்கார் அதுவே பின்பற்றினாலே மனசு குலத்துக்கு சால சிறந்தது அப்ப ஆத்மாவை பூர்ண திருப்தி படுத்துவதற்கு இத்தகைய பக்தி துண்டு உள்நோக்கம் இல்லாததாகவும் இடையறாததாகவும் இருக்க வேண்டும் பக்தி துண்டு என்பது பகவான் ஐதுக்கி அப்படி நம்ம வந்து எந்த ஒரு பலன் ரீதியை இல்லாம பலன் ரீதியை எப்படி பிள்ளையாரே நான் இதுல இவ்வளவு கடைச்சிருச்சுன்னா ஒரு பத்து தேங்காய் வந்து உடைச்சிடுறேன் பிள்ளையாரே இவ்வளவு தெரிச்சுன்னா உங்களுக்கு இது எனக்கு கடைச்சிருச்சுன்னா இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அருள்மிகு மாலையும் மோதகமும் பிடிச்சி லட்டும் குறிப்பு லட்டு திருப்பதி லட்டும் பெருசா உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்றேன் இப்படி பகவான் இப்படி பேசுறதுனால இது என்ன அதெல்லாம் பக்தி தூண்டு இல்ல அவர்கிட்ட போய் பிசினஸ் டீல் வச்சுக்கிறோம் நீ இப்படி செஞ்சாத அவன் இப்படி செய்யறான் பேசிப்பாரு என்கிட்ட கேட்கறதும் கேட்டுட்டு இவன் என்கிட்ட ஒரு வியாபாரம் பேசுறான் அப்படின்னு நினைச்சுக்குவாரு அது அது பேர் பக்தி தூண்டு இல்லை உன் கேட்டுட்டு அதாவது பலனை எதிர்பார்த்துட்டு அப்புறம் கொடுக்குறோம் அது பேர் பக்தி இல்லை அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் முதல் தரமான அன்பு வந்து வளர்க்கும் போது நம்ம வந்து அந்த உண்மையான இயக்கத்து மூலமா நம்ம கத்துக்கிறோம் பகவான் மீது பக்தி செய்வது ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் செய்வதுதான் பக்தியோட உண்மையான தர்மம் அதுதான் உண்மையான செயல் நம்மளுடைய உண்மையான உணர்வு என்னன்னா கிருஷ்ண உணர்வு ஆத்மாவுடைய ஒவ்வொரு உணர்வும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண உணர்வு தான் அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கு உள்ளுக்குள்ள அந்த உணர்வு இருக்கு அது வந்து தட்டி எழுப்பணும் தட்டி எழுப்புறதுனாலதான் நம்ம வந்து அது இது தெளிவடைய முடியும் உதாரணத்துக்கு சேர்த்து தண்ணி இருக்கலாம் சேரு 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 என்ன சொல்லுவாங்க சேரு சரியா சேரு சேரு தண்ணிய ஃபில்டர் பண்ணா அந்த சேரு மண்ணில் அடங்கி தண்ணி தெரியுமா இல்லையா அந்த மாதிரிதான் நம்ம உள்ளத்துல இருக்கிற அந்த அழுக்கு பக்கமான நாமத்தை சொல்ல சொல்ல அழுக்கெல்லாம் இதான் தூய்ஃபை ஆகி சுத்தமான இதே நம்மளுக்கு கிடைக்கும் சேரு தண்ணியே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோமா இல்லையா அந்த மாதிரி உள்ளத்துல இருக்கிற அழுக்க கூட எடுக்கலாம் அதுக்கு வழிமுறை தெரியாதான் நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் உள்ளத்தை சுத்தப்படுத்தணும் வெளியே வந்து நம்ம சுத்தப்படுற அழுக்கப்பட்டுருச்சு என்ன பண்ணுவோம் ஒரு ஷாம்புவோ ஒரு சாபனோ போட்டு அப்படியே தொடச்சி இந்த சுத்தத்தை பண்ணுவோம் ஆனால் உள்ளத்தில் சுத்தத்தை எப்படி சுத்தம் பண்ணோம் இதுதான் வழிமுறை ஹரே கிருஷ்ண நாமத்தை சொல்றது புரியுதுங்களா அது மூலியமாக தான் ஒருத்தனுடைய பக்தியை வந்து மேன்மேலுக்கு நம்ம வந்து கொண்டு வர முடியும்